ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எஸ்வி கிரியேஷன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வெயிலில் நம்மளை சில்லுன்னு வச்சுக்கிறதுக்கு ரெண்டு விதமான பட்டர் மில்க் எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு செய்ய போகிற பட்டர் மில்க்கு பார்த்தீங்கன்னா, பிளண்டரில் இஞ்சி, பச்சை மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு கூடவே பார்த்தீங்கன்னா கெட்டியான தயிர் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். அதோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து நல்லா நிறைய ஆட் பண்ணிக்கோங்க. 1 கப்போட ஜாஸ்தியாகவே தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். அதோடு சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். பிளெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு மசாலா பட்டர் மில்க் சூப்பராக ரெடி ஆகிடும். நல்லா பிளெண்ட் பண்ணது பிறகு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா நுரையோடு நம்மளோட மசாலா பட்டர் மில்க் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அடுத்த பட்டர் மில்க்கும் ரொம்பவே ஈஸி. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம பச்சை மாங்காவும் யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு மாங்காவை எடுத்து ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்லைஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து மிளகாய்த்தூள் உப்பும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு அதில் ஆட் பண்ணி சாப்பிட்றது யாராருக்கெல்லாம் பிடிக்கும் அது ரொம்பவே சூப்பராக இருக்கும். சம்மர் சீசனில் மேங்கோ சாப்பிடாமல் இருக்க முடியாது. இது கட் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா என்னோடய வாயில் எச்சி ஊற ஆரம்பிச்சிச்சு. இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுட்டேன் இது தனியாக சாப்பிட்றதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பட்டர் மில்கில் ஆட் பண்ணுறதுக்கு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுட்டேன். இந்த மாதிரி மாங்காய் கட் பண்ணி ஆட் பண்ணும்போது பட்டர் மில்க் இன்னும் புளிப்பாக சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான 1 பச்சை மிளகாய் சென்டரில் கட் பண்ணிவிட்டு ரெண்டாக கட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தாளிக்க போகிறோம். அதில் வந்து கடுகும் உளுந்தம்பருப்பும் ஆட் பண்ணி தாளிச்சிட்டேன். எண்ணெய் ஆட் பண்ணி கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய் கருவேப்பிலையும் ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணது பிறகு திருப்பியும் பிளெண்டரில் பார்த்தீங்கன்னா 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிட்டேன். கெட்டியான தயிர் கூடவே தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணியாச்சு. அதோடு சேர்த்து 1 கப்புக்கு மேலேயே தண்ணி ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா நம்ம பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம தயிரை வந்து தண்ணியோடு சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணிட்டோம். நல்லா நுரையோடு இருந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மாங்காவை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே நம்ம தாளிச்சு வச்சுருக்க பச்சை மிளகாய் கருவேப்பிலை அதே மாதிரி கடுகு எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோன்னா நம்மளோட பட்டர் மில்க் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக நம்மளோட பட்டர் மில்கை சர்வ் பண்ணிக்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா 2 கிளாஸில் ஐஸ் கியூப்ஸ் ஆட் பண்ணி வச்சுருந்தேன். ஐஸ் கியூப்ஸோடு சர்வ் பண்ணும்போது இன்னும் நல்லா சில்லுன்னு இருக்கும். செஞ்சு வச்சுருக்க 2 விதமான பட்டர் மில்க்கை ஆட் பண்ணிட்டேன் கிளாஸில். ஸோ நுரையோடு செமையாச்சு பார்க்குறதுக்கு. அடுத்தது இதை நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இஞ்சி பச்சை மிளகாலாம் ஆட் பண்ண பட்டர் மில்க்கை எடுத்தேன். எடுத்துகிட்டு டேஸ்ட் பண்ணும்போது செமையாச்சு அதோடய டேஸ்ட்டு. ஏன்னா இஞ்சி பச்சை மிளகாவோட காரம் செமையாக இருந்துச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம மாங்காய் ஆட் பண்ணியிருந்தோம். அதனால் மாங்காவோட சேர்த்து சாப்பிடும்போது நல்ல புளிப்பாக செம்மையாக இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக இந்த பட்டர் மில்க் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியோட சந்திக்கிற வரைக்கும் பாய்.